தமிழன் டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கைன்மாஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா டெக் யூடியூபர்ஸ்க்கு அதிகமாகவே வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ அது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளில் பல பேர் லேப்டாப்பை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து அதை மொபைலில் எடிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்காக கைன்மாஸ்டர் ஆப்பையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கைன்மாஸ்டர் ஆப்பை சூஸ் பண்ணி அந்த ஃபைலை நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பில் இம்போர்ட் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். பார்த்திங்கன்னா அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஃபார்மேட், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். ஸோ அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை அப்படின்னா அது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்கன்னா வீடியோ கம்பேக்ட். ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட ஆப். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆட்ஸ் ஓடுது. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்வெர்ட் டு MP3, கன்வெர்ட் டு MP4, ஆடியோ கன்வெர்ட். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானது மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு தேவையான ஆப்ஷன் என்ன அப்படின்னா கன்வெர்ட் டு MP4. ஸோ இப்போ கன்வெர்ட் டு MP4 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வீடியோ ஃபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்றது இதுவரையும் எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைல். இது எப்படி ஃபைன் பண்ணுச்சு அப்படின்றது எனக்கும் தெரியல. ஸோ இப்போ இதை நம்ம MP4 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ MP4 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சேவ் டு கேலரி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிச்சு. இதை நம்ம இப்போ கைன்மாஸ்டரில் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் நம்ம அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வீடியோ கம்பேக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோ தான் வச்சுருந்தேன். ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படியே வந்திருக்கு. இதை நம்ம இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவும் போல் இம்போர்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இம்போர்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.